உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டூ தௌசண்ட் எயிட்டீனோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே டூ தௌசண்ட் எயிட்டீனோட செகண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமே நல்ல படங்கள் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணிச்சு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் டாப் டென் படங்கள் எனலாம் அப்படின்ற வரிசையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பத்தாவது இடத்து பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இமைக்கா நொடிகள். ஒரு பக்கா கிரைம் த்ரில்லராக ரிலீஸ் ஆன படம் தான் இந்த இமைக்கா நொடிகள். நயன்தாரா, அதர்வா, ராஷிகண்ணா இவங்களாம் நடிச்சிருக்க இந்த படம் பார்த்தீங்கன்னா 29 கோடி வசூல் பண்ணி டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த படம் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதில் 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவஞ்சர்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா 32 கோடி வசூல் பண்ணி டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் படம் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதில் 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிமாறன் டேரக்ஷனில் நடிகர் தனுஷுடைய வடச்சென்னை. இந்த படம் பார்த்தீங்கன்னா 39 கோடி வசூல் பண்ணி டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸில் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு வடச்சென்னை. இதில் 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூர்யாவுடைய தானா சேர்ந்த கூட்டம். விக்னேஷ் சிவன் டேரக்ஷனில் சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தாங்க இந்த தானா சேர்ந்த கூட்டம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 44 கோடி வசூல் பண்ணி டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதில் 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்க சிவந்த வானம். மணிரத்னம் டேரக்ஷனில் ஒரு மல்டி ஸ்டார் கேஸ்டோட உருவான படம் தான் இந்த செக்க சிவந்த வானம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 46 கோடி வசூல் பண்ணி டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த படம் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதில் 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமராஜா. இந்த படம் 49 கோடி வசூல் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5வது இடத்தை பிடிச்சிருக்கு சீமராஜா. நம்ம புன்ராம் டேரக்ஷனில் சிவகார்த்திகை நடிப்பில் சமந்தா பேரப்பா இருப்பாங்க இந்த சீமராஜா படத்தில். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 49 கோடி வசூல் பண்ணி டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸில் 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்தை பிடிச்சிருக்க படம் கடைக்குட்டி சிங்கம். நம்ம பாண்டியராஜ் டேரக்ஷனில் கார்த்திக் நடிப்பில் ஒரு பக்கா ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக வந்த படம் தாங்க இந்த கடைக்குட்டி சிங்கம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 52 கோடி வசூல் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த கடைக்குட்டி சிங்கம் அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் காலா. இந்த படம் பார்த்தீங்கன்னா 59 கோடி வசூல் பண்ணி டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்தை பிடிச்சிருக்காரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய விஷயம். பா ரஞ்சித் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தாங்க இந்த காலம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதில் 2வது இடத்தை பிடிச்சிருக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் தளபதி விஜயுடைய சர்க்கார். இந்த படம் பார்த்தீங்கன்னா 126 கோடி வசூல் பண்ணி டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கார் படம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் 1வது இடத்தை பிடிச்சிருக்கிறது எந்த படமே கிடையாது, நம்ம சங்கர் டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆன 2.0. இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 130 கோடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் பண்ணி டாப் டென் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1வது இடத்தை பிடிச்சிருக்காரு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த படம் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கிறிஸ்மஸ் ரேஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த படமும் 2.0 பீட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ 2018 பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருக்காரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. சரி, இந்த 10 படங்களில் உங்களுக்கு ஃபேவரட் படங்கள் எது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.